இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல நீங்க கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-95-95. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்குமே பதில் அளிக்கிறதுக்காக புகழ் ஜோதி ரத்னா திரு ஸ்ரீகுமார் அவர்கள் இணைப்புல இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஷோ வெல்கம் பண்ணலாம். வணக்கம். ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளை தான் நிகழ்ச்சி தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில வந்துட்டு திருமண தடைன்றது இப்ப இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே அதிகப்படியா இருக்கு சார். திருமண தடைகளுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? திருமண தடைக்கு நம்மளோட தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு. அதுல சிறப்பு வாய்ந்த கோயில்கள்னா எது சொல்வீங்க? திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். அதனால் பெற்றோர்கள் இன்று ஜோதிடர்களிடம் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் திருமணத்தை பற்றி தான் கேட்கிறார். திருமணம் இந்த காலகட்டத்திலே மிக மிக கடினமாக ஒரு முயற்சி செய்த பிறகு அது வருகிறது. இப்பொழுது நாம் சென்னையை எடுத்துக்கொண்டால் இரண்டு புகழ் வாய்ந்த ஸ்தலங்கள் இந்த திருமணத்திற்காகவே இருக்கிறது. நீங்கள் குறிப்பிடுத்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று, ECR பாதையிலே இருக்கின்ற நித்திய கல்யாண பெருமாள். நித்திய என்றால் தினசரி அவருக்கு திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது. 365 அந்த திருமணங்கள் வருடம் முழுவதும் நடப்பதால் இந்த ஆலயத்திற்கு சென்றால் விரைவாக தாமதப்படுகின்ற, தடை உண்டாகின்ற, தோஷப்படுகின்ற அந்த திருமணங்கள் விரைவாக நடைபெறுவதாக எங்கள் அனுபவத்தில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், சொல்லியிருக்கின்றோம். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் என்னவென்றால் திருநீர்மலை. இதிலே தூமகேது விநாயகர் நம் சென்னை திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது. இது பல்லாவரத்திலிருந்து அருகாமையிலே இருக்கிறது. இதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். திருமணஞ்சேரி, இந்த திருமணஞ்சேரிக்கு சென்று திரும்பும் பொழுது திருமண பிராப்தம் ஏற்படுகிறது. பொதுவாக சுக்கிரனை கலஸ்திரக்காரகன் என்று வர்ணிக்கிறார். அவர் பால் படும் பொழுது, நீச்சப்படும் பொழுது, அல்லது 6-8-12 மறையும் பொழுது நாம் ஸ்ரீரங்கத்திற்கும் செல்லலாம். ஸ்ரீரங்கத்திலே அதிகாலையிலே செய்யப்படுகின்ற விஸ்வரூப தரிசனம் மிக மிக சக்தி வாய்ந்ததாக அந்த சுக்கரனுடைய பங்கை கொடுக்கின்ற வகையிலே அது இருக்கிறது. மேலும் கஞ்சனூர் என்று சொல்லப்பட்ட சூரியனார் கோயிலுக்கு அருகாமையிலே இருக்கின்ற இதுவும் திருமணத்திற்கு புகழ் வாய்ந்ததாக இருக்கிறது. அதற்கு பிறகு திருச்சியின் அருகாமையிலே உள்ள நாச்சியார் கோயில், இந்த நாச்சியார் கோயிலிலே கல் கருடன் இருக்கிறது. அதை தரிசனம் செய்துட்டு வந்தாலே நமக்கு அந்த திருமண பிராப்தி, திருமண பிராப்தம் அவர்களுக்கு மிக விரைவாக கூடுகிறது. மேலும் மருதமலை, கோவையின் அருகாமையிலே இருக்கின்ற அந்த மருதமலை முருகனை வேண்டும் பொழுது காலதாமதமான திருமணமும் கை கொடுக்கிறது. ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள், ஆண்டாள் அந்த திருக்கரங்களிலே ஒரு கிளி இருக்கிறது. அவர்கள் தினசரி ஒரு கிளியை உருவாக்குவார். அதுக்கு கல்யாண கிளி என்றே பெயர். இந்த கிளி வைத்திருக்கின்ற மூன்று தெய்வங்கள் நமக்கு விசேஷமாக இந்த திருமண தடையை வெல்வதற்கு, திருமணங்கள் விரைவாக நடப்பதற்கு, மதுரை மீனாட்சி அந்த அம்மனின் கையிலும் இந்த கிளி இருக்கும். அதே போல ஆண்டாள், அதே போல பழனி முருகன் அவருடைய தண்டத்திலும் அருணகிரிநாதர் கிளியாக மாறியிருக்கின்றார். இந்த திருத்தலங்களுக்கு சென்று இதை பவர் பாயிண்ட் என்று கூறியும் கரைக்காத கர்மத்தையும் கரைக்கின்ற வல்லமை பெற்றவர்தான் நம் தமிழக திருக்கோயில்கள். இந்த திருக்கோயில்களுக்கு சென்று திரும்பும் பொழுது பலவிதமான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிடுகிறது. அப்பொழுது திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் இன்று ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று ஒரு கருத்து நிலவி வருகிறது. ஆனால் இப்படிப்பட்ட திருத்தலங்களுக்கு செல்லும் பொழுது வேதாரண்யம் என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்திலே விசேஷமான ஒரு ஆலயம் இருக்கிறது. அதுபோல கர்ப்ப ரட்சாம்பிகை என்று சொல்லப்பட்ட அந்த திருத்தலத்திற்கும் செல்லும் பொழுது அது குழந்தைகளுக்கும் உதவுகிறது, திருமணத்திற்கும் உதவுகிறது. திருமணத்திற்கு வேறு இடங்கள் எங்கே செல்லலாம் என்று பார்க்கும் பொழுது மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி. அதாவது சிவகாமிக்கு சிவனை காமி என்று ஒரு பெயர்,
அதாவது மாயா. நம் முதுகெலும்பிலே இருக்கிற குண்டலினி சக்தி அந்த பாம்பு வடிவத்திலே, சுக்கரனுடைய வடிவத்திலே. இப்போது ஒரு ஜோதிடர் உங்கள் ஜாதகத்தை திருமண தடைக்கு பார்க்கிறார் என்றால் ஏழாம் ஆதி என்று சொல்லப்பட்டவரை பார்த்து அதற்கு பிறகு சுக்கரன் கலஸ்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்றார். திருமணத்தை நடத்தி வைப்பவர் யார் என்றால் சுக்கரன், அவரை பார்க்கிறார். பார்த்து அதற்கு பிறகு உங்களுக்கு திருத்தலங்களை சொல்லுகின்றார். அந்த திருத்தலங்களுக்கு நாம் செல்லும் பொழுது அதில் குறிப்பாக முருகனை வழிபாடு செய்யும் பொழுது அந்த திருமணங்கள் விரைவாக நமக்கு பலிதமாகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த திருமணங்கள் விரைவாக நடக்க நாம் என்னென்னலாம் செய்யலாம் என்று அடுத்தடுத்து நாம் பார்க்க இருக்கின்றோம். வாஸ்து ரீதியாக திருமணங்கள் தடை எப்படி உருவாகிறது, எஞ்சோதிட ரீதியாக திருமணங்கள் தடை எப்படி உருவாகிறது, கிரகங்கள் ரீதியாக கிரகங்கள் எந்த தோஷத்தை செய்து திருமண தடைகள் உண்டாகிறது என்பதையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இதில் அடுத்த கட்டமாக நான் உங்களுக்கு பேச இருப்பது என்னவென்றால், இந்த திருமணத்திற்கும் ஒரு மனிதன் வசிக்கின்ற வீட்டுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்றால், வாஸ்து என்பது ஐம்பூதங்கள் அதாவது பஞ்சபூதங்களுக்கு அடக்கமானது. அதே போல நாம் பார்க்கும் பொழுது அஷ்டதிக்கு பாலகர்களுக்கும் அடக்கமானது. எல்லாவற்றிற்கும் மேலாக நவகிரக நாயகர்கள் என்று ஆட்சி செய்கின்றார்களே, அந்த நவகிரக நாயகர்களுக்கு ஒரு ஒரு திக்கு அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு ஆண் ஜாதகத்திலோ ஒரு பெண் ஜாதகத்திலோ சூரியனால் தடை வருகிறது என்று நாம் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கிழக்கு அந்த திசையை நாம் கண்டிப்பாக அந்த வாஸ்து வீட்டில் இருக்கின்ற அந்த வாஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். அதை பார்த்து நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். அந்த கிழக்கு திசைக்கு உரிய அந்த பங்கை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த சூரியனால் வருகின்ற தோஷங்கள் தள்ளி வைக்கப்படுகிறது. அதே போல குருவுக்கு வடகிழக்கு மூலை. வாஸ்து என்று பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பகுதியும் ஒரு கிரகத்திற்கு கட்டுப்படுகிறது. வடக்கு என்று எடுத்துக்கொண்டால் புதன், வடகிழக்கு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் குரு, வடமேற்கு என்று எடுத்துக்கொண்டால் சந்திரன், மேற்கு என்று எடுத்துக்கொண்டால் சனி, தென்மேற்கு என்று எடுத்துக்கொண்டால் ராகு, தெற்கு என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய், தென்கிழக்கு என்று எடுத்துக்கொண்டால் அங்கே சுக்கிரன், அதற்கு பிறகு கிழக்கு என்று எடுத்துக்கொண்டால் சூரியன். இப்படி ஒரு ஒரு மூலையும் ஒரு கிரகத்திற்கு கட்டுப்படுவது நம் ஜாதகத்திலே இணைக்கப்படுகிறது. அது நீங்கள் வசிக்கின்ற வீடு சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, திருமணம் நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்திலே ஏழாம் அதியுடைய தசை அல்லது புத்தி இது நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்திலே நீங்கள் அந்த வீட்டில் வசிக்க நேரிடும். அந்த வீட்டு வாஸ்து பாதிக்கப்பட்டால் திருமணம் தாமதமாகும். ஆனால் வாஸ்து கொடுக்கின்ற ஒரு பலமான பரிகாரம் என்னவென்றால், வடகிழக்கு அதாவது வடமேற்கு சந்திரனுக்கு உட்பட்ட அந்த பகுதியிலே திருமணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மண்டலம் தெற்கு நோக்கி தலை வைத்து படுத்து அவர்களை படுக்க வைக்கும் பொழுது இது வாஸ்து ரீதியாக பலத்த ஒரு பரிகாரமாக கருதப்படுகிறது. மேலும் அவர்களுடைய ஜாதகத்தை சொந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அவர்களுடைய வாஸ்து மூலை எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்து அதற்கு தகுந்தார் போன்று பரிகாரம் செய்யும் போது இவர்கள் தாமதப்படுகின்ற திருமணம் விரைவுறும். என்னுடைய ஆழ்ந்த அனுபவ ஆராய்ச்சியிலே நான் கடந்த 46 வருடங்களாக இந்த ஜோதிடத்திலே நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி வருகிறேன். அதில் குறிப்பாக நாம் பார்க்கும்போது எஞ்சோதிடத்தை பயன்படுத்தும் போது, உதாரணமாக 2, 11, 20, 29 பிறந்தவர்கள் இவர்கள் 9, 18, 27, 36, 45, 54, 63 என்று சொல்லப்பட்ட 9வது இலக்கங்களிலே இருக்கும் பொழுது இந்த இரண்டாம் எண்ணை சார்ந்தவர்களுக்கு திருமண தடை ஏற்படுவதை நான் கண்டிருக்கின்றேன். அதே போல 9ஆம் எண்ணிலே பிறந்தவர்கள் 9, 18, 27 பிறந்தவர்களுக்கு திருமணம் இரண்டாம் எண்ணிலே இருக்கும்போது தடை உண்டாவதை பார்த்திருக்கின்றேன். நிறைய பெயர்களுடைய ஆராய்ச்சி பெயர் ஆராய்ச்சி செய்யும் பொழுது திருமண தடையை உண்டாக்குகிறது. எஞ்சோதிடப்படி பார்க்கும் பொழுது 2 என்ற சந்திர அலவரிசையிலும், 4 என்று சொல்லப்பட்ட ராகு அலவரிசையிலும், 7 என்று சொல்லப்பட்ட கேதுவுடைய அலவரிசையிலும்,
எட்டு என்று சொல்லப்பட்ட சனி அலைவரிசையிலும் இருந்து திருத்தி செய்த பிறகு அவர்களுக்கு அந்த திருமணம் விரைவாக கூடியிருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். திருமணம் என்பது உறவு ரீதியாக சிலருக்கு வருவதையும் அந்த மர்மத்தையும் நான் பார்த்திருக்கேன். ஒரு சிலருக்கு தந்தையே திருமணத்தை தடுக்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் நீங்கள் இதை கேட்டு அறிந்திருப்பீர்கள், அல்லது நீங்கள் பிறர் சொல்ல கேட்டிருப்பீர்கள். அதாவது ஒரு தந்தையே திருமணத்துக்கு தடையாக இருந்தால் அது சூரியனால் வருகின்ற விளைவு. ஒரு தாயே தன் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண தடையாக இருந்தால் அது சந்திரனால் வர வேண்டிய ஒரு பிரச்சனை. அதே போல சகோதரன் சகோதரி இவர்களோடு பிறந்து பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் அது செவ்வாயால் வருகின்ற ஒரு பிரச்சனை. தாய் மாமனால் சில திருமணங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது, கெடுக்கப்பட்டிருக்கிறது, பிறகு அது தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் புதனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அத்தை மாமி என்று சொல்லப்பட்டவர்கள் இவர்கள் பிரச்சனையால் வருகிறது என்றால் சுக்கிரன், இப்படி பல விதமான உறவு முறைகளிலும் இந்த தோஷங்கள் ஏற்படுகிறது. அதை நாங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்யும் போது கண்டுபிடிக்கின்றோம். ஒரு சிலருக்கு குரு தோஷம் ஏற்படுகிறது. குரு ஏழாம் ஆதியாக இருந்து தோஷம் ஏற்படும் பொழுது நிச்சயமாக அவர்கள் அனைத்து பரிகார ஸ்தலங்களுக்கு சென்றாலும் கூட ஆலங்குடிக்கு வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக செல்ல வேண்டும். அதே போல் சுக்கிரனால் தடை உண்டானால் சுக்கர தோஷம் பெற்றவர்கள் அவர்கள் ஸ்ரீரங்கம் அல்லது கஞ்சனூர் வருடத்திற்கு ஒரு முறை செல்ல வேண்டும். அதே போல சனியால் அந்த தடை உண்டானால் அவர்கள் திருக்கொல்லிக்காடு, அதற்கு பிறகு குச்சனூர் என்று சொல்லப்பட்டது, திருநள்ளார், இதில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு சனிக்கிழமையிலே அவர்கள் சென்று திரும்ப வேண்டும். ராகு கேது தடை உண்டானால், ராகு என்று பார்க்கும்போது கேது என்று பார்க்கும்போது ஸ்ரீ காலஹஸ்தி, ஸ்ரீ என்றால் சிலந்தி என்ற அர்த்தம், கால என்றால் யானை என்ற அர்த்தம், அஸ்தி என்று சொல்லும்போது அங்கே காலம் என்பது நாகம், அஸ்தி என்பது யானை. அதாவது சிலந்தி நாகம் யானைக்கு விமோச்சனம் கொடுத்த அந்த ஸ்ரீ காலஹஸ்தி, அங்கே சென்று அவர்கள் ஒரு ஞாயிறு அன்று அந்த நாலரையிலிருந்து ஆறு சர்ப்பசாந்தி பூஜை செய்து அந்த தினத்திலே அங்கே தங்கி திங்கள் அன்று அந்த அம்மனை தரிசித்து வரும்பொழுது எவ்வளோ பேருக்கு என் அனுபவத்திலே நான் பார்த்திருக்கின்றேன், அந்த ராகு கேது தோஷத்தால் கண்டு நடுங்காதவர்களே இல்லை. அந்த சர்ப்ப தோஷம் என்று கூறுகிறார்கள். அந்த சர்ப்ப தோஷத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று திரும்பும்பொழுது பலவிதமான முன்னேற்றங்கள், தடைகள் எல்லாம் நீங்கி விரைவில் திருமணம் கூடுகிறது. அதாவது திருமண தடை எப்படி உண்டாகிறது என்று பார்க்கும் பொழுது ஒரு சிலர், நாங்கள் போகாத கோயிலே கிடையாது, செய்யாத பரிகாரமே கிடையாது, ஆனால் திருமணம் ஆகவில்லை என்று பார்க்கும் பொழுது டாக்டர்கள் என்ன செய்கின்றார்கள், மனிதனுடைய உடலிலே நோயை கண்டுபிடிக்க பிளட் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் என்பதை எல்லாம் அவர்கள் பரிசோதனைக்கு பிறகே ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அதே போல நமக்கு ஜாதகத்திலே குறைபாடுகள் இருக்கிறதா, நாம் சென்று தரிசித்து வந்த அந்த திருத்தலங்கள் நமக்கு வேலை செய்யவில்லையா, அப்பொழுது நம் வீட்டிலே வாஸ்து ரீதியாக என்ன இருக்கிறது, அந்த வாஸ்து ரீதியாகவும் செய்து நமக்கு ஜாதக ரீதியாகவும் நாம் செய்து பலன் கிடைக்கவில்லையா, எஞ்சோதிட ரீதியாக எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் ஆராய்ந்த பிறகு நாம் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவுக்கு வந்துவிடலாம். இதில் எது தடை என்பதை, வாஸ்து தடையா அல்லது எஞ்சோதிட தடையா அல்லது ஜாதகத்திலே தோஷங்கள் தடையா என்று நாம் கண்டு உணர்ந்தாலே பாதி வென்ற கதை தான். இப்பொழுது தசையை பார்ப்போம். சூரிய தசை ஒருவருக்கு நடப்பிலே இருந்து அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் அவர்கள் பட்டினத்தார், அதாவது கடுவெளி சித்தர். இந்த இரண்டு சித்தர்களை யாராவது ஒருவரை 5 நிமிட நேரம் காலையிலே ஓம் ஸ்ரீ கடுவெளி சித்தரே போற்றி போற்றி என்று சொல்லி வந்தால் சூரிய தசையிலே அவர்களுக்கு திருமணம் கைகூடும். சந்திர தசை நடப்பிலே இருந்து அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிவபாக்கிய சித்தரை வணங்க வேண்டும். ஓம் ஸ்ரீ சிவபாக்கிய சித்தரே போற்றி போற்றி என்று சந்திர தசை முழுவதும் 5 நிமிட நேரம் ஒதுக்கி தியானம் செய்தால் நிச்சயமான பலனை அவர்கள் பெறுவார்கள். அதே போல செவ்வாய் தசை நடப்பிலே இருந்து
அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை, அல்லது திருமணம் தள்ளி கொண்டே போகிறது, அல்லது தாமதப்படுகிறது, அல்லது செவ்வாய் தோஷம் என்று கூறுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவரை அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், போக சித்தர் அல்லது புலிப்பாணி சித்தரை ஓம் ஸ்ரீ போக சித்தரே போற்றி போற்றி என்று காலை வேளையிலே 5 நிமிடம் வீட்டிலே அமர்ந்து அந்த சித்தரை நாம் அழைக்கும் பொழுது சித்தர்கள் நமக்கு நம் சித்தங்களை பூர்த்தி செய்து நம்மை காப்பாற்றக்கூடிய சக்தி உடையவர்கள். இப்போது புதன் தசை நடப்பிலே இருக்கிறது, அவர்களுக்கு திருமணம் தாமதமாகிறது அல்லது மட்டுப்படுகிறது, திருமணமே நடக்காத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விரக்திக்கு உள்ளாக்குகிறது என்றால் இடைக்காட்டு சித்தரை வணங்க வேண்டும். ஓம் ஸ்ரீ இடைக்காட்டு சித்தரை போற்றி போற்றி என்று ஒரு 5 நிமிடம் அவர்கள் இடைக்காட்டு சித்தரை நோக்கி அவர்கள் செய்யும் பொழுது அவர்களுடைய திருமணம் வேகப்படும். அந்த திருமணம் தாமதப்பட்ட திருமணம் நடப்புக்கு வரும். அதற்கு பிறகு சுக்கர தசை நடப்பிலே இருக்கிறது, திருமணம் ஆகவில்லை. அவர்கள் கஞ்சமலை சித்தர் அல்லது சென்னிமலை சித்தரை வணங்கி அவர்களுடைய திருமணத்தை அவர்கள் விரைவாக நடத்தி கொள்ளலாம். அதே போல சனி தசை நடப்பிலே இருக்கிறது, அந்த சனி தசையிலே இவர்களுக்கு திருமணம் தாமதப்படுகிறது, சனி தோஷம் என்று கூறுகிறார்கள். சனியால் தான் இவர்களுடைய திருமணமே நின்றுவிட்டது, அதனால் எந்தவித பரிகாரமும் வேலை செய்யவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சனியினுடைய சித்தரான அவரை வணங்கி, அதாவது சனிக்கு யார் வருகிறார் என்றால் கபில சித்தர். அதே போல ராகு தசை நடப்பிலே இருந்து திருமணம் தடைபடுகிறது என்றால் அந்த ராகு தசைக்குரிய அந்த பாம்பாட்டி சித்தரை வணங்கி, ஓம் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரே போற்றி போற்றி என்று அவர்கள் வணங்கி வரும்பொழுது அந்த ராகு தசை தோஷங்கள் கட்டுப்பட்டு திருமணங்கள் வேகம் கூடும். அதே போல கேது தசை நடப்பிலே இருக்கிறது, அந்த கேது தசையிலே அவர்களுடைய திருமணமானது தாமதப்படுகிறது, தடைப்படுகிறது, பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். பலவித கோயில்களுக்கு சென்று அவர்கள் திரும்பி பயன் இல்லை, பலவிதமான வழிபாடுகள் செய்து அவர்களுக்கு பயன் இல்லாத ஒரு நிலை வந்தால் குதம்பை சித்தரை வணங்க வேண்டும். ஓம் ஸ்ரீ குதம்பை சித்தரையை போற்றி போற்றி. இந்த சித்தர்கள் யாரும், 18 சித்தர்கள் மாடம்பாக்கம் தாம்பரம் அருகாமையிலே உள்ள தேன்புரீஸ்வரர் என்ற ஈஸ்வரின் ஆலயத்தின் பக்கத்திலே இருக்கிறது. இவர்கள் எந்த தசையில் இவர்கள் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த திருமணம் ஏன் தடைபடுகிறது என்பதை எல்லாம் புரிந்து அவர்களுடைய உத்தரவு பெற்று இவர்கள் செய்யும் பொழுது திருமணத்தினுடைய அந்த தடையானது அங்கே மாயமாகிறது, இவர்களுடைய கர்ம வினை கரைகிறது. நாம் ஏன் ஒரு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், ஆலயத்திற்கு செல்லும் பொழுது 3 விதமான சக்திகள் நம் உடம்பிலே பாய்கிறது. ஒன்று, நம் ஆலயத்தின் உள்ளே செல்லும் பொழுது அந்த கர்ப்ப கிரகத்தினுடைய சக்தியானது நம் உடலிலே ஊடுருவி நம் உடலிலே இருக்கின்ற சக்கரங்களை இயக்கி வைக்கிறது. இரண்டாவது, அங்கே மறைந்து நிற்கின்ற சித்தருடைய அருளாசி கிடைக்கிறது. ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு திருமூர்த்தி இருப்பார், அவருக்கு கீழே சக்கரங்கள் அங்கே வைத்திருப்பார்கள். சித்தர்கள் மனிதர்கள் மீது ஏராளமான அந்த ஆசை உள்ளவர்கள். அவர்களை பார்க்கும் பொழுது நாம் எப்படி மிருகங்களை பார்க்கும் பொழுது பரிதாபப்படுகின்றோமோ, ஏனென்றால் அவர்களுடைய நீண்டகால வாழ்க்கைக்கு முன்பு நம் வாழ்க்கை என்பது குறுகிய வாழ்க்கை. அந்த குறுகிய வாழ்க்கையால் சித்தர்கள் நமக்காக என்ன செய்தார்கள் என்றால், அந்த காலத்திலே நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வருது என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள். அதன் மூலமாக ஒரு இயந்திரத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த விக்கிரத்துக்கு கீழே புதைத்து வைத்து அதுக்கு நமக்கு வழிகாட்டி நமக்கு நம்முடைய தடைகளை எல்லாம் அவர்கள் உடைத்தார். ஓகே சார், இன்னைக்கு பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க சார். உங்களை எங்கெல்லாம் வந்து பார்க்கலாம், உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கான டீடைல்ஸ் பத்தி சொல்லுங்க சார். என்னை வந்து பார்க்கணும்னு நீங்க நினைக்கும் பொழுது அண்ணா நகர் வந்து என்ன அந்த முன்பதிவு செய்துட்டு என்னை வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய என்ஜிஓதிட ரீதியா, உங்க வாஸ்து ரீதியா, ஜாதக ரீதியா உங்களுக்கு என்ன தடை என்பதை உணர்ந்து என் அனுபவத்தின் மூலம் பலருக்கு நான் வழிகாட்டியிருக்கிறேன், உங்களுக்கும் வழிகாட்ட தயாராக இருக்கிறேன், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே சார், நன்றி சார். அரை மணி நேரம் கூட பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டேன். தேங்க்யூ.